Borkodi var. Geçemez piknik spot. ராஜ்மா சுண்டல், அதோட ராஜ்மா அந்த தண்ணி, வெந்த சுண்டலோட தண்ணியில் ரசம். இப்போ ராஜ்மாங்கிறது வந்து ஒரு வகையான கொத்துக்கள்ள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிவப்பான ஒரு கொட்டை சார்ந்தது. இதை வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் அதில் நிறையா இருக்குது, நிறைய சத்து வாய்ந்தது. இது சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு, இல்லை சிலத்து கொஞ்சம் திக்காக இருந்தால் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்ந்து வேக வைப்போம். வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெந்த கொட்டையில் நம்ம வந்து தேங்காய், சீரகம், இது இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஒரு அடிச்சுட்டு அதோடு சேர்ந்து இதை வந்து விழுதை வந்து தாளித்து இது மேலே கொட்டி சுண்டலாம் நம்ம சாப்பிட்லாம். ஈவினிங் ஒரு கப்பு அந்த சுண்டலை சாப்பிட்டுட்டு டீ ஆர் காஃபியோ இல்லை அது மாதிரி சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அந்த தண்ணியில் மிளகு, சீரகம், தக்காளி, பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ரசம் பண்ணி அதை நெய்யில் தாளித்து கொட்டினா மேலே குட்டி குட்டியாக நிறைய இது கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரம். பெருங்காய மணத்தோடு நம்ம வந்து பெருங்காயப்பொடியை போட்டு அருமையாக இருக்கும் ரசம். ஸோ அதனுடைய சத்து, அந்த தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரசம் பண்ணி சாப்பிட முடியும். இதே போல் தான் எந்த வகையான காய்கறிகள் தண்ணி, வெந்த தண்ணி இருந்தாலும் சரி அதில் நம்ம ரசம் பண்ணி சாப்பிட முடியும். எக்ஸலண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.